ஹலோ நண்பர்களே, குவைத்லேருந்து பொது மன்னிப்பில் போனவங்க திரும்ப வந்துக்கிட்டு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வி நிறைய நண்பர்களுக்கு இருக்கும். அது சம்மந்தமான முக்கியமான அப்டேட்டு. அடுத்து, குவைத்தினுடைய ஸ்கூல்களில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அன்ஹெல்த்தி ப்ராடக்ட்ஸை அதே போல் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து கொடுப்பதை தடை செய்திருக்காங்க குவைத்தினுடைய கவர்மெண்ட். 30 அரசு அதிகாரிகளுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றியிருக்கு ஒரு நாடு. அந்த நாடு எந்த நாடு அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஒரு சில முக்கியமான தகவல்களும் இருக்குது, வீடியோ முழுவதுமாக பாருங்கள். முதல் செய்தி, குவைத்திலிருந்து பொது மன்னிப்பில் ஊருக்கு போனவங்க திரும்ப குவைத்திற்கு வர முடியுமா இல்லையா, இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற கேள்விகள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. இதற்கான ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாராளமாக நீங்கள் வர முடியும். நீங்கள் ஒரு கம்பெனிக்கு விசா அப்ளை பண்ணலாம், அல்லது கஃபீலுக்கு அதாவது வீட்டு வேலைக்கு கூட வர முடியும். அதே நேரத்தில் நீங்கள் வர்றதுக்கு முன்பு உங்களுடைய விசா ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, குவைத்தினுடைய மினிஸ்ட்ரி எல்லாமே வந்து இப்போ டேட்டா பேஸ் எல்லாமே வந்து கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணப்பட்டிருக்கிற, ஏதாவது சின்ன மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கூட அது கூட உங்களுடைய வாழ்க்கைக்கு கூட பிரச்சனையாக வந்து இருக்கலாம். அதனால முடிந்த வரைக்கும் நீங்கள் விசா அப்ளை பண்ண உடனேயே யார் உங்களுக்கு ஸ்பான்சரோ அவங்க மூலமாக ஜவாசத்துக்கு போயிட்டு செக் பண்ண சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு நபருக்கு வந்து விசா எடுக்கிறேன், அவங்க பொது மன்னிப்பில் போயிருக்காங்க, அவங்க வர்றதுல எதுவும் பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கேட்க சொன்னீங்கன்னா அவங்க கேட்டு உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்லுவாங்க. இது நடைமுறையில் வந்து தற்பொழுது இருக்குது. பொது மன்னிப்பு இனிமேல் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் சில நண்பர்கள் கேட்டிருக்காங்க. அதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது குவைத்தை பொறுத்த வரைக்கும் இனிமேல் கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, நிறையா குவைத்தில் வந்து பொது மன்னிப்பு போடப்பட்டுருச்சு, அதை யாருமே வந்து பயன்படுத்தலை. கிட்டத்தட்ட ஒரு 80,000 நபர்கள் வரைக்கும் இந்த பொது மன்னிப்பில் வந்து இப்போ ஊருக்கு போயிருக்காங்க. எல்லாருமே திரும்ப குவைத்திற்கு வர முடியும். அடுத்த செய்தி, குவைத்தினுடைய ஸ்கூல்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உடல் பருமன் பிரச்சனை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இதற்கான முக்கியமான காரணம் கூல்ட்ரிங்க்ஸ். குவைத்தினுடைய ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா கேன்டீன் இருக்கும், அங்கே நம்ம ஒரு கிராசரி ஷாப்பில் போயிட்டு எப்படி பர்ச்சேஸ் பண்ணி நம்ம வந்து பண்ண முடியுமோ அதே மாதிரி எல்லா வகையான ப்ராடக்ட்டும் அங்கே இருக்கும், அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான இதுக்கு வந்து தற்பொழுது தடை விதிச்சிருக்காங்க. கூல்ட்ரிங்க்ஸ் அதே போல் ப்ராசஸ்டு ஃபுட்டு, சிக்கன்ஸ், இந்த மாதிரியான ப்ராசஸ்டு செய்யக்கூடிய எல்லா ஃபுட் ப்ராடக்ட்டு, மயனைஸு அதே போல் ஜாம்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து தடை பண்ணியிருக்காங்க. குவைத்தில் குழந்தைகளினுடைய நலத்திற்காக இந்த தடை வந்து ஸ்கூல்ஸில் வந்து விதிக்கப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக, வடகொரியாவில் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்தில் ஒரு மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 4,000 பேர் இறந்துருந்தாங்க. அதற்கு பிறகு அங்கேருந்து 15,000 நபர்கள் அந்த வெள்ள பாதிப்பினால் வீடுகளை இழந்திருந்தாங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் கழித்து 30 அரசு அதிகாரிகளுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றியிருக்காங்க அந்த நாட்டினுடைய அதிபர். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் தானே, நீங்கள் தான் இதற்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி, நீங்கள் சரியாக வேலை செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அந்த 4,000 பேர் இறந்துருக்க மாட்டாங்க, 15,000 பேர் வீடு இல்லாமல் இருந்திருக்க மாட்டாங்கல்ல. உங்களுடைய தவறால ஒரு சின்ன ஒரு அசால்ட்டால 4,000 பேரினுடைய உயிர் போயிடுச்சு, அதனால உங்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி நிறைவேற்றப்பட்டதாகவும் வந்து அரசு அவர்களினுடைய அரசு நாளிதழ்கள்லாம் வந்து செய்தி வெளியாயிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக வந்து தற்பொழுது பார்க்கப்படுது. ஒரு அரசு அதிகாரிகள் தவறு செஞ்சாங்க அப்படின்னா அவர்களுக்கு இந்த மாதிரியான தண்டனை கொடுக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி தற்பொழுது எல்லா தரப்புல இருந்துமே வந்து ஒரு பாராட்டுகளை வந்து கிம் ஜாங் உன்னுக்கு வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. வடகொரியாவினுடைய அரசியல் அப்படிங்கிறது ஒரு வினோதமானது. குடும்ப ஆட்சி நடக்கு, அங்கே ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்க தான் அடுத்தடுத்து அங்கே வந்து அந்த ஆட்சியை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இந்த பிரச்சனையில் இவர் எடுத்திருக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது எல்லா தரப்பு மக்கள்கிட்ட இருந்தும் பாராட்டுகளை வந்து பெற்றுக்கிட்டு இருக்கு. வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள், அரசு அதிகாரிகளுக்கு இந்த தண்டனை கொடுத்துருக்கிறது சரியா இல்லையா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர்